பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யோபுவின் புத்தகத்தை சிந்திக்க துவங்கினோம். ஊஸ் தேசத்திலே வாழ்ந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தார் என்று சிந்தித்தோம். அவருடைய வாழ்க்கையிலே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடும் பொழுதெல்லாம், விருந்திலே பங்கு பெறும் போதெல்லாம், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்களோ என்று பயந்து அவர்களுக்காக பலி செலுத்தினார். பலி செலுத்துவதுதான் உத்தமமான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருந்தார். தனக்காக எந்த பலியையும் செலுத்தவில்லை என்று சிந்தித்தோம். இப்பொழுது காட்சி மாறுகிறது. பரலோகத்திலே நடைபெறுகிற ஒரு காட்சியை பார்க்கப் போகிறோம். இந்த பரலோக காட்சி நடந்ததை குறித்து யோபுவிற்கோ யோபுவின் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற மற்ற எவருக்குமோ தெரியாது. ஆனால் இந்த காட்சியை நாம் அறிந்து கொள்வதனாலே இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற சில காரியங்களுக்கான காரணங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவியாயிருக்கிறது. இதுதான் முழுமையான விளக்கம் என்றும் நாம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுபடுவதற்கான ஒரு காரணம் இது. யோபு முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இது பரலோகத்தில் இடம்பெறும் ஒரு காட்சி. தேவபுத்திரர், அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ஒரு கூட்டத்தினர் தேவனுக்கு முன்னே வந்து நிற்கிறார்கள். இவர்களை குறித்து மிக அதிகமாக நமக்கு தெரியாது. இவர்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள், அதாவது என்னாலும் உங்களாலும் அவர்களை எண்ண முடியாது. மேலும் அவர்கள் மனிதர்கள் அல்ல, என்றாலும் அவர்கள் தேவனுடைய பொறுப்புள்ள சிருஷ்டிகள். அவ்வப்பொழுது அவர்கள் தேவனுடைய சன்னிதிலே வந்து நின்று அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் அங்கே நடைபெறுகிற மற்றொரு சம்பவம் நமக்கு அதிர்ச்சி தருகிற ஒன்றாயிருக்கிறது. ஏன் சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே இது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். யோபு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி தெரிந்து வருகிறேன் என்றான். கவனித்தீர்களா? சாத்தானும் அறிக்கை சமர்ப்பிக்கிறான். இது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் நரகத்திலிருந்து பரலோகத்திற்கு சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. பிரியமானவர்களே, நரகமானது இன்னமும் திறக்கப்படவில்லை. இன்று ஒருவரும் நரகத்தில் இல்லை. இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி இடம்பெற்ற பின்னர்தான் நரகம் திறக்கப்படும். நரகம் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் என்று ஆயத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னமும் பிசாசானவன் அங்கே போடப்படவில்லை. இன்று இந்த உலகத்திலே நாம் எப்படி எங்கேயும் செல்ல முடியுமோ அதுபோலவே சாத்தானும் பூமியின் எல்லை எங்கிலும் செல்லக்கூடியவனாயிருக்கிறான். அவன் பூமியிலே தான் இருக்கிறான். கர்த்தரிடத்திலே அவன் சொல்வது என்ன? பூமி எங்கும் உலாவி சுற்றித் தெரிந்து வருகிறேன் என்கிறான். 2 கொரிந்தியர் 4:4 வசனத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:2 வசனத்திலே ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி என்றும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:8 வசனத்திலே உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நமக்கொரு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே காரியம்தான் யோபுவின் புத்தகத்திலேயும் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலே எங்கும் சுற்றி உலாவுவதற்கு தனக்கு சுயாதீனம் இருக்கிறது என்று பிசாசானவன் சொல்கிறான். ஞாபகம் இருக்கிறதா? அவன் இயேசுவை சோதிக்கும் பொழுதே இந்த உலகத்தின் அனைத்து ராஜ்யங்களையும் அவருக்கு தருவேன் என்றான். நீ அதையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்று இயேசு அவனுக்கு பதில் உரைக்கவில்லை. அந்த சோதனையை அவர் மேற்கொண்டார். அந்த ராஜ்யங்களில் எல்லாம் பிசாசானவன் சுற்றி அலையக்கூடியவனாகவே இருந்தான். இன்றைக்கு இந்த உலகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் பிசாசானவனே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி செய்வது போல உங்களுக்கு தெரியும் இல்லையா? தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிசாசானவனுக்கு தேவன் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். இன்று நாம் வாழுகிற இந்த உலகம் பிசாசானவனால் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. அவன் மேற்கொள்ளப்பட வேண்டியவனாய் இருக்கிறான். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே மாத்திரமே நாம் அவனை மேற்கொள்ள முடியும். யோபு 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபுவை குறித்து கர்த்தரும் ஒரு நல்ல அறிக்கை கூறுகிறார். யோபு குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர் என்கிறார். பிசாசானவன் யோபுவை தன்னுடையவனாக்க முற்படுகிறான். யோபு 1:9-10 அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஏற்கனவே யோபுவை கவிழ்க்க முற்பட்டு முடியாமல் போனபடினாலே அவனை சுற்றியிருக்கிற வேலியை உணர்ந்து கொள்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா என்று பிசாசானவன் கேட்கிறான். பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசியை சுற்றியும் கர்த்தர் ஒரு வேலியை வைத்திருக்கிறார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களை பிசாசானவன் தொட முடியாது. அவர் அவனுக்கு அனுமதி கொடுப்பார் என்றாலும் அவருடைய நோக்கம் நிறைவேறத்தான் அனுமதி கொடுப்பார். அதைத்தான் இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோபு 11:11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். யோபு சுயநலத்துடன் தான் உத்தமமாக இருக்கிறார், தேவன் பாதுகாவலை அப்புறப்படுத்துவார் என்றால் தேவனை தூஷிப்பார் என்று கூறினான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உலகத்தில் உள்ள பலர் தேவனை சபிக்கிறார்கள், தேவனை தூஷிக்கிறார்கள். அது சந்தேகமில்லாத ஒரு கேள்வி. பொது இடங்களிலே போய் சற்று நேரம் உங்கள் காதுகளை திறந்து நின்று பாருங்கள். தேவனை தூஷிக்கும் பல வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, அறிவில்லையா என்றெல்லாம் பேசுகிறார்கள். யோபுவை சுற்றி ஒரு வேலி அமைக்கப்பட்டிருந்தது. எனவே பிசாசானவன் யோபுவை தொட முடியவில்லை. இதை அவன் கண்டுகொள்கிறான். எப்படியாவது யோபுவை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தான். பிரியமானவர்களே, சாத்தான் மனுக்குலத்தை வெறுக்கிறான், மனிதர்களை பகைக்கிறான், மனிதர்களை அவன் ஆள விரும்புகிறான். யோபு 12:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். இங்கே நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியம் என்ன? நாம் இந்த உலகத்திலே சார்ந்திருக்கும் சில காரியங்களை பிசாசானவன் எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் அனுமதி கொடுக்கிறார். நம்முடைய பாதுகாவல் என்று நாம் எண்ணியிருக்கிற நபர்களையோ பொருட்களையோ செல்வத்தையோ நம்மை விட்டு தேவனை எடுக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூக்குரலிடுகிறோமா? இப்பொழுது யோபுவிற்கு சொந்தமான செல்வத்தை சம்பத்தை சாத்தான் எடுத்துக்கொள்ள தேவன் அனுமதி கொடுக்கிறார். சாத்தான் அதை அழிக்கப் போகிறான். தேவன் இக்காலத்திலும் நேசிக்கப்படத்தக்கவர் அல்ல. தனது ஆதாயத்திற்காக மனிதன் தேவனை நேசிக்கிறான் என்பது போல சாத்தான் பேசினான். சாத்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் எதிரி. யோபு 13:13. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது யோபுவின் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையை மிக சந்தோஷமாக அனுபவித்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரனுடைய வீட்டிலே விருந்து. 14:15. ஒரு நாள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இங்கே யோபு ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெற்றவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட வேளையிலே திடீரென்று காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கிறது. தனக்கு இப்படி ஒரு எதிரி உண்டு என்று யோபு கனவிலும் எண்ணவில்லை. இப்பொழுது சபேயர் வந்து யோபுவினுடைய மிருக ஜீவன்களை எடுத்துக் கொள்கிறார்கள். வாசிக்கிறேன், யோபு 16:16. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். கவனித்தீர்களா? தேவனுடைய அக்கினி விழுந்தது. பொதுவாக நமக்கு சொந்தமான எந்த காரியமாவது அழிக்கப்படும் பொழுது நாம் தேவனை பழி சொல்லுகிறோம். ஏன் பிசாசனுடைய அக்கினி அழித்தது என்று சொல்லவில்லை? உண்மையாகவே இதை செய்தது யார்? சாத்தான்தான். யோபு 17:17. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பங்கு சந்தை சரிந்தது என்று நாம் பேசுகிறோம். யோபுவின் இடத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தை இருந்தது. அவை எல்லாம் இப்பொழுது எடுத்து கொள்ளப்பட்டன. யோபு 18:19. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில்
வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அழிவுக்கு பின்னால் அழிவு தொடர்கிறது, துக்கத்திற்கு மேல் துக்கம் வருகிறது. யோபுவினுடைய எல்லா குமாரர்களும் குமாரத்திகளும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். மிக பயங்கரமான ஒரு புயல் காற்று வீட்டை கீழே தள்ளியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? யோபு என்ன செய்கிறார் பாருங்கள். யோபு முதலாம் அதிகாரம் 20 முதல் 22 வசனம் வரை. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த மனிதரை கவனியுங்கள், இவருடைய சாட்சியை கேளுங்கள். வாழ்க்கை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான பொருட்களை குறித்த கிறிஸ்தவர்களின் கண்ணோட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு நாம் வந்தபோது எதையுமே கொண்டு வந்ததில்லை. வந்த வண்ணமாகவே இந்த உலகத்தை விட்டு நாம் திரும்பிச் செல்லப் போகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பெரிய செல்வந்தர் மரணப்படுக்கையில் இருந்தார். உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்துவிட்டார்கள். வயதானவர் மரித்த பின்னர் குடும்ப வக்கீல் வெளியே வந்து என்ன சொல்வார் என்பதற்காக காத்து நின்றார்கள். அவ்வாறு குடும்ப வக்கீல் படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்தபோது பெரியவர் மரித்து போனார் என்று கூறினார். அங்கே இருந்த பேராசை உள்ள ஒரு மனிதன் அவர் எவ்வளவு விட்டு சென்றிருக்கிறார் என்று கேட்டான். அதற்கு அந்த வக்கீல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்று விட்டார், அவர் எதையுமே தன்னோடு எடுத்து செல்லவில்லை என்று கூறினார். பெரியமானவர்களே, நாமும் அவ்வாறு தான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் கொண்டு போகப் போவதும் இல்லை. உங்களிடத்திலே எத்தனை பத்திரங்கள் இருந்தாலும் சரி, வங்கியிலே உங்களுடைய சேமிப்பு பெட்டகத்திலே எவ்வளவு தொகை இருந்தாலும் சரி, எவ்வளவு காப்பீட்டுத் தொகை இருந்தாலும் சரி, நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த உலகத்திற்குள்ளே வந்த வண்ணமாகவே திரும்பிச் செல்லப் போகிறோம். வாழ்க்கை குறித்த இந்த தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விலை உயர்ந்த இந்த வீட்டிலே இப்பொழுது நீங்கள் குடியிருக்கலாம், அல்லது ஒரு ஏழ்மையான குடிசையிலே நீங்கள் வாழலாம். மிகப்பெரிய வங்கி கணக்கு உங்களுக்கு இருக்கலாம், அல்லது வங்கி என்றாலே என்ன என்று எனக்கு தெரியாத ஒருவராய் நீங்கள் இருக்கலாம். இந்த உலகத்திற்கு வந்த வண்ணமாகவே இந்த உலகத்தை விட்டு நாம் திரும்பி செல்லப் போகிறோம். இறுதி கணக்கை பார்த்தால் உங்களுக்கு அதிலே ஒன்றுமில்லை. இந்த மனிதன் செய்வதை கவனித்தீர்களா? தரையிலே விழுந்து தேவனை பணிந்து கொள்கிறான். தன் சால்வையை கிழித்து கொண்டான், தன் சலையை சிரைத்து கொண்டான். அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். குமாரர்களையும் குமாரத்திகளையும் இழந்து நிற்கிறான். என்றாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அவனால் சொல்ல முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு இருப்பதெல்லாமே தேவன் உங்களுக்காக கொடுத்தது. அவர் விரும்புவார் என்றால் உங்களிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ளவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே தேவன் அனுமதித்திருக்கிற காரியங்களை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து தான் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த காரணத்தினாலே தான் 2 நிருபத்திலே பவுலப்போசலன் நம்மை குறித்து சொல்லும்பொழுது உக்கிரானக்காரர்கள் என்று அழைத்தார். உக்கிரானக்காரர்கள் மற்றும் ஒருவருக்குரியதை கையிலே வைத்து பயன்படுத்துகிறவர்கள். தேவன் நமக்கு தந்த உலகப் பொருட்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று தேவன் கேட்பார். பூமியிலே உள்ள எல்லாம் அவருக்குரியவைகள். நீங்களும் நானும் அதை சில காலங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம், அவ்வளவுதான். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது எல்லாவற்றையும் நாம் விட்டு செல்கிறோம். இதையுமே நாம் நம்மோடு எடுத்து செல்கிறதில்லை. யோபு இதை புரிந்திருந்தார். அவர் தமது விசுவாசத்தை இழந்து போகவில்லை. இன்னமும் தன் தேவனையே பற்றி கொண்டிருக்கிறார். கவனித்தீர்களா? இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று வாசிக்கிறோம். இப்பொழுது யோபு 2 கடந்து செல்வோம். யோபு 2 முதலாம் வசனம். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். மீண்டுமாக தேவனுடைய சிருஷ்டியாகிய தேவபுத்திரர்கள் கணக்கு ஒப்புவிக்கும்படியாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறார்கள்.
பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10 நாம் பார்ப்பது போல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த உலகத்திலே எப்படி நாம் உண்மை உள்ள உக்கிரானக்காரர்களாக இருந்தோம் என்பதை குறித்து அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். விசுவாசிகள் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதில்லை. இது இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக விசுவாசியாதவர்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிகளும் அவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் தேவனாயிருக்கிறார். இன்று நாம் மிக சுயாதீனமானவர்களாக இல்லை. இந்நாட்களிலே எங்கு பார்த்தாலும் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற குரலை கேட்கிறோம். இன்று நமக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது? ஒரு வெட்டுக்கிளி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதற்கு தக்கதாக மனிதனை விட அது குதிக்க முடியும். நம்மாலும் குதிக்க முடியும் என்றால் ஒரு உயரமான ஒரு கட்டிடத்தின் உயரத்திற்கு நாம் குதிக்கலாம். நமக்கு எல்லாவற்றிலேயும் ஒரு அளவு இருக்கிறது. நாம் தேவனுடைய சிருஷ்டிகள், அவர் சிருஷ்டிகர். நாம் எல்லாரும் அவருக்கு பதில் கூற வேண்டும். இந்த தேவபுத்திரர் தேவருக்கு முன்னதாக கணக்கு ஒப்புவிக்க வந்து நின்ற பொழுது மீண்டும் சாத்தானும் அங்கே வந்து நிற்கிறான். அவன் தேவனுடைய ஆளுகைக்கு வெளியே இல்லை. தேவன் போட்ட வட்டத்தை தாண்டி அவன் செல்ல முடியாது. அவன் என்ன சொல்வான் என்பதை தேவன் அறிந்தவராய் இருந்தாலும் அவன் தேவனுக்கு முன்னதாக நின்று அவன் என்ன செய்தான் என்பதை கூற வேண்டியவனாயிருக்கிறான். யோபு 2:2 கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி தெரிந்து வருகிறேன் என்றான். மீண்டுமாக சாத்தான் பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி தெரிந்து வருகிறேன் என்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பூமியை ஆளுகிறவன் அவன்தான். உங்களை சுற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாலே அது மிக தெளிவாக உங்களுக்கு தெரியும். யோபு 2:3 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனுமில்லை. முகாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். பிரியமானவர்களே, இது என்ன? வந்தவுடனேயே கர்த்தர் சாத்தானிடத்தில் யோபுவை குறித்து பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். அவன் என்ன எண்ணத்தோடு வந்து நிற்கிறான் என்பது தேவனுக்கு தெரியும். எனவேதான் நேராக அவர் அதை குறித்து பேசுகிறார். இந்த வசனம் நமக்கு சொல்லும் சத்தியம் என்ன? எந்த ஒரு காரணமும் யோபுவின் வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்தாலும் சாத்தான் யோபுவிற்கு இத்தனை காரியங்களையும் செய்ய தேவன் அனுமதி கொடுத்தார். அடிக்கடி மனிதர்கள் சொல்வது என்ன? ஏன் தேவன் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை தேவன் அவர்களை பார்த்து, உங்களிலே எந்த காரணமும் இல்லை, உண்மைதான், நான் உங்களை அடிக்கவில்லை, நான் உங்களை தண்டிக்கவில்லை, இன்னும் அதிகமாக உங்களை என் அருகே கொண்டு வரவே நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அதைத்தான் யோபுவின் வாழ்க்கையிலையும் அவர் செய்தார். எந்த காரணமும் இல்லாமல் அத்தனை இழப்பையும் சந்தித்தார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து நிற்கும் காரியங்களை நினைத்து ஏங்கிக் கொண்டு, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இது நடந்தது, நான் என்ன தவறு செய்தேன் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலேயும், மகனே மகளே, நீ செய்த தவறுக்காக இது உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படவில்லை, நீ இன்னும் அதிகமாக என்னை அண்டிக் கொள்ள வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறாரா? சில விசுவாசிகள் பாடுபடும் பொழுது இன்னும் சிலர் அவர்களை நோக்கி தங்கள் கரங்களை நீட்டி தேவன் அவர்களை தண்டிக்கிறார் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அது உண்மையாயிராது. என்னையோ உங்களையோ சோதிக்க முடியாத ஒரு வகையிலே அந்த குறிப்பிட்ட சகோதரனையோ சகோதரியையோ தேவன் பரீட்சிக்கிறார். அவர்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருமென்றால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. யோபு சந்தித்த பாடுகளை சந்திக்க நம்மிலே எவருக்கு துணிச்சல் உண்டு? யார் யாரை எப்படி பரீட்சிக்க முடியுமோ அப்படித்தான் தேவன் பரீட்சிக்கிறார். யோபை குறித்து மேலும் கர்த்தர் சாத்தானிடத்தில் என்ன சொல்கிறார் கவனித்தீர்களா? யோபு இன்னமும் என்னைத்தான் சேவிக்கிறான். அவனிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுத்தால் என்னை தூஷிப்பான் என்று சொன்னாயே, அவன் அதை செய்யவில்லையே, அவன் இன்னமும் எவ்வளவு உண்மையும் உத்தமமாக இருக்கிறான் பார்த்தாயா என்று சொல்கிறார். யோபு 2:4-6 கவனியுங்கள். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும்
தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். பிரியமானவர்களே, நம்மை குறித்தும் சாத்தானுக்கு மிக துல்லியமாக தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள ஆயுதங்களை அவன் அறிந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பலவீனங்களை குறித்தும் அவன் அறிந்திருக்கிறான். ஆனால் தேவன் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன? 1 கொரிந்தியர் 10:13 பாருங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்முடைய திராணிக்கு மேலாக தேவன் நம்மை சோதிக்கிறதில்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த வேதனையான சூழ்நிலையை உங்களால் கடந்து வர முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினாலேதான் இந்த பரீட்சையை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலேயும் அவர் உங்களை தாங்கிக் கொள்ள முடியும். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆறுதல். நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. நாளை மறுநாள் நமக்கு என்ன நடக்கும் என்பதும் நமக்கு தெரியாது. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு துக்கமான காரியத்தை நாம் சந்திக்க வேண்டியதிருக்கலாம், அல்லது மிக அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சம்பவத்தை சந்திக்க இருக்கலாம். அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதன் வழியாக கடந்து செல்ல நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த அக்னி சூளையின் நடுவிலையும் நீ கடந்து சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்கிறார். இது எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? பிசாசானவன் பொய் சொல்கிறான். தன் சரீரத்திற்காக யோபு எதை வேண்டுமென்றாலும் கொடுப்பார் என்கிறான். அவருடைய மாம்சத்தையும் எலும்பையும் தொட அனுமதி கொடுத்தால் யோபு தேவனை சபிப்பார் என்று கூறினான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏன் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இதை அனுமதித்தார் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நீங்கள் கடந்து வரும் பாதை தேவனுக்கு தெரியும். உங்கள் மன வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சரீர வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தகுதிக்கு மேலாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறதில்லை. உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற எந்த காரியமும் தேவனுக்கு தெரியாமல் நடைபெறுகிறதில்லை. தேவன் எல்லாவற்றிலேயும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அது நம்முடைய நன்மைக்காகவும் அவருடைய நாம மகிமைக்காகவும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே பாடுகளின் வழியாக, வேதனைகளின் வழியாக, துக்கத்தின் வழியாக, கண்ணீரின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, இழப்புகளை சந்தித்தவர்களாயிருக்கிறார்களோ, ஏன் எனக்கு இந்த இழப்பு என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலை தாரும். உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை தாரும். எந்த உயர்வான நோக்கத்தோடு இதை நீர் அனுமதித்தீரோ அதை பூரணமாக நிறைவேற்றும்படியாக அவர்களுக்கு மிக அருகிலே நீர் இருக்கிறீர் என்பதை மட்டும் அவர்கள் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற சத்தத்தை அவர்கள் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.